the Bible Light TV. God who sees ministries vazhangum. உலகை கலக்கின மா மனிதர்கள் இங்கிலாந்தில் உள்ள பெட்போர்ட் என்ற இடத்தில் ஜான் பெனியன் 1628 நவம்பர் மாதம் பிறந்தார். இவரது பெற்றோர் கிறிஸ்தவர்கள் அல்லர். சிறு வயதில் தனது மூதாதையனின் தொழிலான பாத்திரங்களை பழுது பார்த்து விற்பனை செய்யும் தொழிலையே இவரும் தனது தந்தையுடன் சேர்ந்து செய்து வந்தார். ஏழை குடும்பத்தில் வளர்ந்ததால் உயர்கல்வி பெற இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. வீட்டின் பொருளாதார தேவையை சந்திக்க பள்ளி படிப்பை இடையிலே விட வேண்டியிருந்தது. தனது இளம் பிராயத்தில் ஒரு தீய மனிதனாகவே வளர்ந்தார். பொய் சொல்லவும் மற்றவர்களை ஏமாற்றவும் பெரியவர்களை மதிக்காமலும் இருந்தார். வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போகவே தனது 16 இராணுவத்தில் சேர்ந்தார். 2 இராணுவ வீரனாக பணியாற்றி கொண்டிருந்த போது இவரது தாயாரும் சகோதரியும் இறந்துவிட்டனர். எனவே இவருக்கு வாழ்வில் ஆர்வம் இல்லாமல் போனது. அத்தோடு ஒருமுறை அரசாங்க ஆணைப்படி இவர் எல்லையில் நடைபெறும் போருக்கு செல்ல பணிக்கப்பட்டார். அதற்கு அவர் ஆயத்தமாகி வரும் நிலையில் கடைசி நேரத்தில் இவருக்கு பதிலாக வேறொரு நபர் அனுப்பப்பட்டார். அந்த நபர் போரின் முதல் நாளே சண்டையில் மரணமடைந்தார். இந்த நிகழ்ச்சி ஜானை அதிகமாக சிந்திக்க வைத்தது. நூலிலையில் தான் உயிர் தப்பினது ஏனோ என்று சிந்திக்க தொடங்கினார். 2 மட்டும் இராணுவத்தில் பணியாற்றி திரும்பிய இவர் தனது 19 ஒரு விசுவாசியான கிறிஸ்தவ பெண்ணை திருமணம் செய்தார். அவள் அடிக்கடி கிறிஸ்துவை பற்றி ஜானிடம் பேசுவாள். அவளை பிரியப்படுத்த ஜான் கோயிலுக்கு போகவும் சில கெட்ட காரியங்களை விடவும் ஆரம்பித்தார். ஆனால் முற்றிலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க மனமில்லை. இந்நிலையில் ஒரு நாள் தெருவில் பாத்திரங்கள் பழுது பார்க்கப்படும் என்று கூவிக்கொண்டே சென்றபோது வழியில் 3 இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டிருப்பதை நின்று கவனிக்க ஆரம்பித்தார். அவர்கள் மூலம் சுவிசேஷத்தை கேட்ட ஜான் வீட்டில் வேதத்தை அதிகமாக வாசிக்க ஆரம்பித்தார். வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் ஒரு பாவி என்று அதிகம் உணர்த்தப்பட்டார். ஒரு நாள் அதிக சுகவீனப்பட்டு சோர்வுடன் இருந்தபோது மார்ட்டின் லூத்தரின் புத்தகத்தை படித்தபோது தன்னை கிறிஸ்துவுக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்களிலே ஜான் பெனியனின் அன்பு மனைவி இறந்து போனார். அதிக வேதனையுற்ற ஜான் பெனியன் தனது இரட்சகர் மட்டுமே இறுதிவரை தனக்கு உதவ முடியும் என்று நன்கு உணர்ந்து கொண்டார். தனது வாழ்வை அவருக்கு முழுமையாய் அர்ப்பணித்து ஆண்டவருக்கு தன்னால் இயன்றதை செய்ய முன்வந்தார். பாத்திரங்களை பழுது பார்க்கும் வீடுகளில் தனது தொழிலை செய்து கொண்டே இயேசுவையும் அறிவிக்க ஆரம்பித்தார். இவரது ஊழியத்தின் மூலம் பலர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதோடு மட்டுமல்லாமல் இவரது வியாபாரமும் நன்கு வளர்ந்தது. இந்த காலத்தில் இங்கிலாந்து தேசத்தில் போதகர்கள் தவிர மற்ற எவரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க கூடாது என்றொரு சட்டம் இருந்தது. இதனை அறிந்த ஜான் மார்க் 16:15 வசனத்தை படித்து, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள், இதற்கு கீழ்ப்படிவதே உன்னதம் என்று உணர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார். சில வருடத்திற்கு பின் இதே சட்டம் கடுமையாக பின்பற்றப்பட்டு போதகர் அல்லாத வேறு யாராவது சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் சிறைச்சாலையில் போடப்பட்டதோடு கடுமையாக தண்டிக்கப்பட்டனர். ஜான் பெனியன் நாட்டின் சட்டத்தை மீற விரும்பாவிட்டாலும்
தேவனுக்கு கீழ்ப்படுதலை தனது வாழ்வில் முதன்மையாக கருதினார். எனவே தனது ஊழியத்தை அவர் நிறுத்தவில்லை. ஒரு நாள் ஒரு கிராமத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மக்கள் இவரை அழைத்த போது, அதனை அறிந்த காவல்துறையினரும் வந்து காத்திருக்க, ஜான் தனது பிரசங்கத்தை ஆரம்பித்த உடனே காவலரால் சிறைப்பிடிக்கப்பட்டு நீதிபதியின் முன் நிறுத்தப்பட்டார். நீதிபதி இவரிடம், இனி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க மாட்டேன் என்று உறுதி கூறினால் உன்னை விடுவிக்கிறேன் என்று கூறினார். ஆனால் அப்படி உறுதியளிக்க ஜான் பெனியன் முன்வரவில்லை. முதலில் 3 மாத சிறை தண்டனை அவருக்கு அளிக்கப்பட்டது. அதற்கு பதிலுரைத்த ஜான் பெனியன், இன்று நான் விடுவிக்கப்பட்டால் தேவ உதவியால் நாளை பிரசங்கிப்பேன் என்றார். எனவே அவரது சிறையிருப்பு 3 மாதத்தில் முடியாமல் 12 வருடமாக நீடித்தது. இந்த 12 வருடத்தில் எந்த நேரத்திலும் அவருக்கு விடுதலை கிடைக்கும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அதாவது நான் இனி பிரசங்கிக்க மாட்டேன் என்ற ஒரே ஒரு உறுதிமொழி அவர் வழங்க வேண்டும் என்று கூறப்பட்டது. சிறிய 2 அறையில் 50 பேருடன் இவர் தங்க வேண்டியிருந்தது. இதனால் நோய்கள் வேகமாக பரவி பலர் அதே அறையில் மரித்தனர். தனது குடும்பத்தையும் 4 பிள்ளைகளையும் பிரிந்து வெளி உலகத்தையே பார்க்காமல் 12 வருடம் சிறையில் கழித்தது கஷ்டமாக இருந்தாலும் ஆண்டவரை அதிகம் நேசித்ததால் அதனை சகித்தார். சிறையில் இவருடன் கொலைக்காரர்கள், துஷ்டர்கள் என கிறிஸ்தவை அறியாதவர்கள் இருந்தனர். இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை நீதிக்குட்படுத்தினார். சிறையிலேயே இவர்கள் கூடி ஜெபிக்க ஆரம்பித்தனர். சிறையில் 1 நிமிடமும் வீணாக்காமல் வேத வசனத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, எழுதுவது என்று செலவழித்தார். அங்குதான் அவர் மோட்ச பிரயாணம் என்ற தனது தலைசிறந்த புத்தகத்தை எழுதி முடித்தார். தனது 43வது வயதில் சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார். பெட்ஃபோர்ட் என்ற இடத்தில் பாப்திஸ்ட் திருச்சபையின் போதகராக ஊழியம் செய்ய மக்களால் அழைப்பு பெறவே அதனை ஏற்று 16 வருடம் அங்கு ஊழியம் செய்தார். சபை போதகராக மட்டுமின்றி பல இடங்களுக்கு பயணம் செய்து கல்லூரி மாணவர்கள் மத்தியிலும் தெரு கூட்டங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பல நேரங்களில் மிரட்டப்பட்டதோடு மறுபடியும் சிறைவாசம் செல்ல வேண்டியிருந்தது. எனினும் சோர்ந்து போகாமல் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். தனது சபை அங்கத்தினர்களின் குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து அம்மக்களை கிறிஸ்துவுக்குள் ஊன்றகட்டும் பணியிலும் அதிகம் ஈடுபட்டார். ஓடிப்போன ஒரு மகனை அவனது குடும்பத்துடன் சேர்க்கும் பணியில் ஈடுபட்டு அதற்காக உழைத்த போது கொட்டும் மலையிலும் கடினமான 40 மைல் பிரயாணம் மேற்கொண்டார். மலையில் அதிகம் நனைந்ததால் சுகவீனப்பட்டு 1688 தனது 59வது வயதில் மரித்து பூமியில் தான் ஆசையாய் சேவித்த ஆண்டவரை பரலோகத்தில் முகமுகமாய் தரிசிக்கவும் சேவிக்கவும் சென்று விட்டார். போதகர் ஜான் பனியன் இன்று நம்மிடம் இல்லை. ஆனால் அவர் உருவாக்கின மோட்ச பிரயாணம் என்ற புத்தகம் இன்றும் அநேகரை ஆண்டவரண்டை வழிநடத்தி வருகிறது. வேத புத்தகத்திற்கு அடுத்தபடியாக 130க்கும் அதிகமான மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட இப்புத்தகம் எல்லோராலும் விரும்பி வாசிக்கப்படுகிறது. தேவன் தம்முடைய பணியில் பயன்படுத்தப்பட தேவை சாமர்த்தியம் அல்ல, ஆனால் அர்ப்பணம். சாமானியர்களை கொன்று சரித்திரம் படைக்கும் ஆண்டவர் உங்களை கொண்டு புதிய சரித்திரம் படைப்பார். ஆமேன். நமது GWS மீடியாவின் தயாரிப்பின் மற்றொரு புதிய உதயமாக த பைபிள் லைட் டிவி என்கிற புதிய யூடியூப் சேனல் நாம் துவங்கியுள்ளோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் பிரத்யேகமாக நமது உலகை கலக்கின மாமனிதர்கள் நிகழ்ச்சியும் மற்றும் வேதாகம சம்பந்தப்பட்ட பயிற்சிகள், வேத வினா போட்டிகள், சிறப்பு பாடல்கள் என இன்னும் புதிய நிகழ்ச்சிகளை இதை வெளியிட விரும்புகிறோம். எனவே இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென்.